Zoom class. எமது கொரானி வலயத்தின் உதவி கல்வி பணிப்பாளர் உட்பட எமது பாடசாலையின் அதிபர் மற்றும் ஏனைய பாடசாலைகளிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கும் ஆசிரியர்கள், அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். பிள்ளைகள், எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து திறம்பட நடத்தி கொண்டு போகணுமாக இருந்தால் உங்களோட வாய்ஸ் எல்லாம் மியூட் பண்ணணும், சரியா? நாங்கள் வீடுகளில் சில நேரங்களில் பேசுகிற விடயங்களும் எங்களுக்கு கேட்கும். எனவே பிள்ளைகள், இந்த இந்த மைக் எல்லாரும் வந்து மியூட் பண்ணி கொள்ளுங்க. எங்களுக்கு முடிஞ்ச அளவு இந்த ப்ரோக்ராம்ல எங்களுக்கு ஒரு பூரணமான தகவல்களை வந்து நாங்கள் அதை அறிஞ்சு கொள்ள போகலாம், சரியோ? ஓகே பிள்ளை. ஓகே பிள்ளைகள், அப்போ நீங்கள் அதாவது தரம் 9 மாணவர்கள், அப்போ நீங்க தரம் 9 அதாவது முதலாம் பாடலகு தொடர்பான விடயங்களை உங்களோட ஆசிரியரோடு கலந்துரையாடி நிறைய விடயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஓகே, குட் ஈவினிங் பிள்ளைகள், சரியா? எல்லாருக்கும் நாங்கள் அதாவது குட் ஈவினிங், சரியா? எல்லாருக்கும்
சரி ஓகே அன்பான மாணவர்களே சரி நாங்கள் அதாவது இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற பாடலுக்கு அதாவது முதலாவதாக நாங்கள் இன்று பார்க்க இருக்கிற பாடலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்பதாம் தரத்துக்குரிய இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் பிரித்தானியரின் ஆட்சிக்கு உட்படுதல் இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் பிரித்தானியரின் ஆட்சிக்கு உட்படுதல் இப்போ இந்த பாடலுக்கு தொடர்பாக உங்களது ஆசிரியரோட நீங்கள் நிறைய விடயங்களை கலந்துரையாடி இருப்பீங்க நிறைய தகவல்களை பெற்றுக்கொண்டு இருப்பீங்க எனவே கலனி வலயத்துல அதாவது நடைபெறுகின்ற பரீட்சைகளுக்கு அதாவது பீல இவற்றை வலியுறுத்துவதற்காக வினா விடை மீட்டல் ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு இணைந்து கொண்டிருக்கிறோம் நிறைய மாணவர்கள் நிறைய தகவல்கள் எல்லாம் தேடி அறிஞ்சிருப்பீங்க நிறைய மாணவர்கள் பாடசாலையில ஆசிரியர்களோடு தொடர்பு கொண்டு ஆசிரியர்கள் நிறைய வகுப்புகளை உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க எனவே நிறைய விடயங்களை நீங்கள் தேடி அறிந்திருப்பீங்க அந்த வகையில மாணவர்களை நாங்கள் இன்று ஒரு பரீட்சை மாதிரி தான் பிள்ளைகள் இந்த விடயங்களை வந்து நாங்கள் மீட்டே இருக்கிறோம் பரீட்சை அமைப்புல தான் நாங்கள் இந்த விடயங்களை மீட்டே இருக்கிறோம் அப்போ உங்களுக்கு ஒரு பரீட்சைக்குரிய மாதிரி அமைப்பு இவ்வாறு தான் இருக்கும் அப்போ எல்லா வினாக்களுக்கும் விடை தருக சரியான விடையின் கீழ் கீரிடுக என்று இருக்கும் சரி பிள்ளை அப்ப முதலாவது விடயமே சரியா முதலாவது விடயமே நாங்கள் பார்த்தோம் என்றால் 1602 கண்டி மன்னன் முதலாம் விமல தர்ம சூரியன் சந்தித்த உள்ளாந்து தூதுவர் யார் சரியோ அப்ப கண்டி மன்னன் முதலாம் விமல தர்ம சூரியனை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் இந்த கண்டியின் வரலாறை பற்றி கொஞ்சம் நாங்கள் மீட்டி போட்டு வருவோம் நீங்கள் தரமேட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த கண்டி ராசதானியை சீன சம்பந்த விக்ரம பாக்கு என்பவன் முதன் முதலாக உருவாக்கி கொண்டார் கண்டி ராசதானியை யார் உருவாக்கினது சேனா சம்பந்த விக்ரமபாகு சேனா சம்பந்த விக்ரமபாகுக்கு பிறகு அவருடைய மகன் ஜெயபீர பண்டார அடுத்ததாக கரளியத்த பண்டார சரியோ அப்போ கரளியத்த பண்டாரைக்கு பிறகு அவருடைய மருமகனான சினரத் மன்னன் வந்து அதாவது கரளியத்த பண்டாரைக்கு பிறகு அதாவது அப்படியே வந்து அதாவது பிரித்தானியா அதாவது போர்த்துகீசரின் வருகை காரணமாக அதாவது பல ஆட்சி மாற்றங்கள் இடம்பெறுது சரியா அடுத்ததாக யமசிங்க பண்டார குறிப்பிட்ட காலத்துக்கு கண்டியில் ஆட்சிக்கு இடமேறான் அதாவது மயக்க மினிட் பண்ணி வச்சுங்களாக இருந்தா தான் எங்களுக்கு அடுத்த விடயங்களை மீட்டக்கூடியதாக இருக்கும் சரியோ அப்போ அடுத்ததாக நீங்கள் பாத்தீங்கன்னா என்றால் அதாவது யமசிங்க பண்டார கரளியத்த பண்டாரவின் மருமகன் யமசிங்க பண்டார அவன் 2 வருடங்கள் கண்டி ராசதானியை ஆட்சி செய்கிறான் அதுக்குபடி அடுத்தபடியாக அதாவது பிரதினிய பிரதானி வீரசுந்தர பண்டாரவின் மகன் கொனப்பு பண்டார என்பவன் முதலாம் விமல தர்ம சூரியன் என்ற பெயரில் அதாவது கண்டி ராசதானிக்கு ஆட்சிக்கு வாரான் கண்டி ராசதானியை ஆட்சி செய்த தலை சிறந்த மன்னர்களுள்ள இந்த முதலாம் விமல தர்ம சூரியன் ஒருவன் சரியோ இப்போ இவனுடைய கால பகுதியில அதாவது அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக சமய ரீதியாக பாரிய வளர்ச்சியை வந்து அடைந்தது கண்டியில ஒரு நிலையான ஒரு ஆட்சியை நடத்திய ஒரு சிறந்த மன்னர்கள்ல இந்த முதலாம் விமல தர்ம சூரியனும் ஒருவர் சரியோ அப்ப அந்த கண்டி ராசதானிய ஆட்சி செய்து அந்த முதலாம் விமல தர்ம சூரியன் காலத்துல வந்து உள்ளாந்து தூதுவன் யார் அப்போ பாருங்க இதுல நிறைய பெயர்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது அதாவது முதலாவது விட சிவல் த பாட் என்று தரப்பட்டிருக்கு ஸ்பில்பேஜன் அடுத்ததாக கலன் அல்ப்ஸ் அடுத்ததாக டெகல் என்று தரப்பட்டிருக்கு சரியோ அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய மிக சரியான விடை சரி இதுக்குள்ள இருக்கக்கூடிய மிக சரியான விடை அதாவது ஸ்பில் பேஜன் சரியோ ஓ கண்டி ராசதானியில 1602 முதலாம் விமல தர்ம சூரியனை சந்திக்க வந்த உள்ளாந்து தூதுவன் ஸ்பில் பேஜன் சரியோ அப்ப இதை நீங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த விடயத்தை நீங்கள்
ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க சரியா அப்ப முதலாவதாக ஸ்பில்பேஜன் பாரார் அடுத்ததாக சிவில் த வாட் அடுத்ததாக வருகண்டார் அடுத்ததாக இப்படியாக அதாவது உள்ளாந்தை உள்ளாந்து தூதுவர்கள் இலங்கைக்குள்ள வர்றாங்க சரியா அது ஸ்பில்பேஜன் அடுத்ததாக சிவில் த வாட் வாரார் அடுத்ததாக ஜெரார்ட் டால்ட் அடுத்ததாக காலன் ஆல்ப்ஸ் அடுத்தது கொர்னோலியஸ் டெஹன் என்பவரெல்லாம் அதாவது இலங்கைக்கு வாராங்க உள்ளாந்தர்கள் சார்பாக அப்போ சில வேளை உங்களுக்கு கேட்கலாம் பிள்ளை இல்லை அதாவது உள்ளாந்தர்கள் சார்பாக இலங்கைக்கு வந்த தூதுவர்களை சில வேளை கேட்கலாம் கண்டிக்கு வந்த தூதுவர்களை கேட்கும் பொழுது அதாவது சிபில் த வாட் இந்த கலனல் கொர்னோலியஸ் இவங்கள் எல்லாமே அதுக்குள்ளே வருவாங்க சரியா அப்போ நீங்கள் இந்த விடயங்களை நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க முதலாவதாக முதலாவது தூதுவன் தான் நாங்கள் ஸ்பில்பேஜன் என்று நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம் எனவே நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம் சரி அடுத்த விடயம் என்ன தெரியுமா இது டன் பண்ணி பேசினா வேணாம் டன் பண்ணி சரி அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள் அதாவது உள்ளாந்தர்கள் ஆசியாவுக்கு வரும் கடல் வழியை வந்து இப்போது அறிந்திருந்தனர் உள்ளாந்தர்கள் ஆசியாவுக்கு வருகின்ற கடல் வழியை இப்போது அறிந்திருந்தனர் அப்போ பாருங்க நீங்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம் அதாவது இலங்கைக்கு இலங்கையை வந்து ஆக்கிரமித்து ஆட்சி செய்தவர்கள் அப்போ இலங்கை இலங்கை மீது இலங்கையை ஆக்கிரமித்தவர்கள் நாங்கள் மூன்று பேர் பார்த்துருக்கிறோம் ஐரோப்பியர்களை முதலாவதாக அதாவது போர்த்துகீசர் 1555 காலப்பகுதியில் இலங்கைக்கு வந்தாங்க அடுத்ததாக ஒல்லாந்தர்கள் 1602 காலப்பகுதியில் இலங்கைக்கு வராங்க அடுத்ததாக ஆங்கிலேயர்கள் 1795 காலப்பகுதியில் இலங்கைக்கு வராங்க ஆனால் இப்போ கேட்டுக்கிற கேள்வி என்னென்று கேட்டால் உள்ளாந்தர்கள் ஆசியாவுக்கு வரும் கடல் வழியை எப்போது அறிந்தனர் உள்ளாந்தர்கள் ஆசியாவுக்கு வருகின்ற கடல் வழியை எப்போது அறிந்தனர் என்று எங்களுக்கு கேள்வி கேட்டுக்கிறாங்க அப்போ உள்ளாந்தர்களுக்கு வந்து ஆசியாவுக்கு வருகின்ற கடல் அப்போ உள்ளாந்தர்களுக்கு முன்பதாக பிள்ளைகள் போர்த்துகீசர் உங்களுக்கு தெரியும் இலங்கைக்கு அதாவது ஆசியாவுக்கு வந்து அதிகமான வர்த்தக பொருட்களை பெற்றுக்கொண்டு போய் அதாவது போர்த்துக்கல்ல லிஸ்பன் துறைமுகத்தில் வைத்து தான் ஏனையவருக்கு விற்பனை செய்கிறாங்க அப்போ விற்பனை செய்யும் பொழுது அப்போ போர்த்துக்கலை சேர்ந்த லிஸ்பன் துறைமுகத்திலிருந்து உள்ளாந்தர்கள் பெற்றுக்கொண்டு ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பனை செய்து அதன் மூலமாக பணத்தை சம்பாதித்துக் கொள்கின்றாங்க ஆனால் போர்த்துகீசர் அதிகமான லாபத்தை சம்பாதித்துக் கொள்கின்றாங்க எனவே பிள்ளையர் இந்த உள்ளாந்தர்கள் அதாவது போர்த்துகீசர் அனுபவிக்கும் இந்த லாபத்தை எவ்வாறாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர்கள் நினைத்தாங்க உள்ளாந்தர்கள் எவ்வாறாவது போர்த்துகீசர் அனுபவிக்கும் லாபத்தை நாங்கள் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர்கள் நினைத்தாங்க அப்போ அவர்கள் 1595 காலப்பகுதியில அதாவது ரகசியமாக போர்த்துகீசரது கப்பல்களுக்குள்ள அதாவது ஒற்றர்களை அனுப்பி அதாவது கீழே தேயத்துக்கு வருகின்ற பாதையை அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க 1595 சில வேளை உங்களுக்கு பரீட்சைக்கு இந்த கேள்வி வரலாம் உள்ளாந்தர் ஆசியாவுக்கு வரும் கடல் வழியை எப்போது அறிந்தனர் 1595 நாங்கள் அதாவது அடுத்த விடயங்களுக்கு நாங்கள் போகலாம் அப்ப நிறைய மாணவர்களுக்கு இந்த விடயங்கள் தெரிந்திருக்கு சரியா நிறைய மாணவர்களுக்கு இந்த விடயங்கள் தெரிந்திருக்கு உடனே நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம் அடுத்த விடயம் பாருங்க போர்த்துகேயரின் இக்கோட்டையை கைப்பற்றிய பின்பு ஒல்லாந்தருக்கும் கண்டி மன்னனுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது சரி அப்போ போர்த்துகேயர் இந்த கோட்டையை கைப்பற்றியதுக்கு பிறகு உள்ளாந்தருக்கும் கண்டிமன்னனுக்கும் இடையில முரண்பாடுகள் ஏற்பட்டது அப்போ இதுல நீங்கள் பாத்தீங்கள் என்றால் மட்டக்களப்பு அம்பாந்தோட்டை அதாவது நீர்கொழும்பு யாழ்ப்பாணம் என்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கு அப்போ இதுக்குள்ள நீங்கள் பிரதானமாக பார்க்க வேண்டும் என்ன அதாவது கருவாக்கின்ற பிரதேசத்தை அதாவது உள்ளாந்தர்கள் போர்த்துகேயரிடமிருந்து கைப்பற்றி அதை மன்னனுக்கும் உள்ளாந்தர்களுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது இப்ப மட்டக்களப்பு அம்மாந்தோட்டை யாழ்ப்பாணம் நீர்கொழும்பும் இவற்றில் அதிகமாக கருவா விளைகின்ற பிரதேசம் எது அப்ப அதிகமான கருவா விளைகின்ற பிரதேசத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் நீர்கொழும்பு என்ற பிரதேசம் தான் பிள்ளையில் அதிகமாக கருவா விளைகின்ற பிரதேசம் எனவே நீர்கொழும்பு என்ற பிரதேசத்தை கைப்பற்றிய பின்புதான் இந்த போர்த்துகீசருக்கும் அதாவது உள்ளாந்தருக்கும் கண்டி மன்னனுக்கும் இடையில முரண்பாடுகள் ஏற்பட்டது எனவே இதற்கான சரியான விடை நீர்கொழும்பு சரியோ ஓகே நாங்கள் அப்போ அடுத்த விடயத்துக்கு போவோம் அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வேண்டிய ஆக்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க கட்டாயம் அதாவது எழுதக்கூடிய ஆக்கள் யாரும் இல்லை என்று நினைக்கிறேன்
சரியா எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க கூடியவர்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் ஓகே நாங்கள் அடுத்த வீடியோக்கு போ சார் ஸ்கிரீன் வரது இல்ல ஸ்கிரீன் வரது இல்ல அம்மா வர சார் வரது இல்ல வரது சார் சரி ஓகே ஓகே எனக்கு மட்டும் சரியா இப்ப சரியா ஓகே ப்ளே சரி நாங்கள் இப்ப அடுத்த வீடியோக்கு போவோம் ப்ளே சரியா நாங்கள் அடுத்த வீடியோக்கு போவோம் அப்ப இந்த வீடியோல நீர்கொழும்பு பிரதேசத்தை கைப்பற்றியதன் காரணமாக ஒல்லாந்தருக்கும் கண்டிமன்னனுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் நீர்கொழும்பு கழுத்துறை போன்ற பிரதேசங்கள் கருவா உற்பத்தியில் அதிகமான லாபத்தை நீர்கொழும்பு சிலாபம் கழுத்துறை போன்ற பிரதேசங்களில் கருவா உற்பத்தி அதிக லாபத்தை சம்பாதித்து கொடுத்த பிரதேசங்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அடுத்ததாக அடுத்த கல்வி கற்றுக்கிறாங்க பாருங்க இரண்டாம் ராஜசிங்கனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையே எந்த ஆண்டு ஒப்பந்தம் இடப்பட்டது இரண்டாம் ராஜசிங்கனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையே எந்த ஆண்டு ஒப்பந்தம் இடம்பெற்றது அதுல நான்கு விடைகளை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க சரியா நான்கு விடைகளை தந்திருக்கிறாங்க 1638 1666 1766 1635 இப்போ நிறைய மாணவர்களுக்கு இதற்கான சரியான விடை தெரிந்திருக்கும் எனவே இதற்கான சரியான விடை பிள்ளைகள் 1638 அதாவது காண்டி மன்னன் இரண்டாம் ராஜசிங்கனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் அப்ப காண்டி மன்னன் இரண்டாம் ராஜசிங்கனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் காண்டி மன்னன் அதாவது இரண்டாம் ராஜசிங்கனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தை நாங்கள் பார்க்கணும் அப்போ காண்டி மன்னன் இரண்டாம் ராஜசிங்கனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் என்னவென்று கேட்டால் அதாவது நாங்கள் வெஸ்டர் வேர்ல்ட் உடன்படிக்கை என்று நாங்கள் சொல்லுவோம் அதாவது ஒல்லாந்தர்கள் அதாவது ஒல்லாந்தர்கள் போர்த்துக்கேயரை வெளியேற்றுவதற்கு வந்து அவர்களுக்கு காண்டி மன்னனுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் எனவே அந்த அவ்வாறு வழங்கப்படுகின்ற ஆதரவு போது செலவாகின்ற அதாவது போர் செலவுகளை ஈடு செய்வதற்காக அதாவது கருவா மிளகு தேன் மிளகு என்பவற்றை அதாவது போருக்கான கொடுக்கப்படும் ஒல்லாந்தர்களால் கைப்பற்றப்பட்டது நீங்க பேசுற கிளியர் இல்ல சார் நீங்க பேசுற கிளியர் இல்ல ஓகே ஓகே கொஞ்சம் பாருங்க ஓகே கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள் சார் நான் இக்கிரடம் ப்ராப்ளம் இக்கிர வாய பத்து சவுண்ட் சார் ஆ பிள்ளைகள் அதாவது பயன்படுத்துறது இல்ல அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் மைக்க மியூட் பண்ண சொல்லி இருக்கிறேன் எல்லாருக்கும் மைக்க மியூட் பண்ணி கொண்டீங்கனா தான் நாங்கள் அடுத்தடுத்த விடயங்களுக்கு நாங்கள் போக கூடியதாக இருக்கும் பிள்ளைகள் இப்ப பாருங்க நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா விளங்குதா நினைக்கிறேன் ஓகே பிள்ளைகள் அப்போ நாங்கள் வருவோம் விடயத்துக்கு சரியா இப்ப மைக்க மியூட் பண்ண கொள்ளுங்க இல்லாட்டி போனால் எனக்கு நான் சொல்ற விடயங்கள் உங்களுக்கு விளங்கவும் விளங்காது சரியா அதாவது இரண்டாம் ராஜசிங்கனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையே எந்த ஆண்டு ஒப்பந்தம் இடம்பெற்றது அப்ப அதற்கான சரியான விடையை நாங்கள் அதாவது குறிப்பிடுறோம் அதாவது 1638 ஆண்டு உடன்படிக்கை கச்சாத்திடப்பட்டது அப்ப இந்த உடன்படிக்கைக்குரிய பெயர் சரியா வெஸ்டர் வோல்ட் என்று நாங்கள் இந்த உடன்படிக்கையை நாங்கள் சொல்லுவோம் அதாவது வெஸ்டர் வோல்ட் என்பவரால இரண்டாம் ராஜசிங்கனோட கைச்சாத்திட்டு கொண்டபடியினால் அதாவது வெஸ்டர் வோல்ட் உடன்படிக்கை என்று சொல்லுவோம் அப்ப இந்த உடன்படிக்கையின்படி மன்னன் விரும்பினால் மாத்திரம் இந்த உள்ளாந்து படைகளை நிறுத்தி வைக்கலாம் அதாவது போர்த்துகீசரிடமிருந்து கைப்பற்றுகின்ற கோட்டைகளில் மன்னன் விரும்பினால் மாத்திரம்
உள்ளாந்து படைகளை நிறுத்தி வைக்கலாம். மன்னன் எப்போது அந்த கோட்டைகளை தனக்கு தரும்படி கேட்கின்றானோ அப்போது இவர்கள் அதாவது மன்னனுக்கு அந்த கோட்டைகளை ஒப்படைக்கணும். அதுபோல போர்த்துகீசரை வெளியேற்றுவதற்கு உள்ளாந்தருக்கு ஏற்படுகின்ற போர் செலவை ஈடு செய்வதற்காக கருவா, மிளகு, தேன்மிளகு போன்றவற்றை அவர்களுக்கு கூலியாக கொடுக்கப்படும் என்றும் அவர்களுக்கு அந்த உடன்படிக்கையில சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரம் பாருங்க இந்த சரியா, அப்ப இதுதான் பிள்ளைகள் அந்த உடன்படிக்கை, அதாவது ரெண்டாம் ராஜசிங்கனுக்கும் உள்ளாந்தருக்கும் இடையே நடைபெற்ற இந்த ஒப்பந்தம், இந்த உடன்படிக்கை 1638 வெஸ்டர்வோல்ட் உடன்படிக்கை. அப்ப இந்த பிரதான விடயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது உள்ளாந்தர் போர்த்துகீசரிடம் இருந்து கைப்பற்றுகின்ற கோட்டைகளை, அதாவது மன்னன் விரும்பினால் மாத்திரம் அவர்கள், மன்னன் விரும்பி கேட்கும் வரைக்கும் அவர்கள் வைத்திருக்கலாம். மன்னன் எப்போது கேட்கிறானோ அதை அவர்களுக்கு மீண்டும் திருப்பி கொடுக்கும். சரி, அடுத்த விடயம் பார்ப்போம். கண்டியுடன் நீண்ட காலம் நல்லுறவுடன் செயற்பட்டவர்கள். சரி, அப்போ கண்டியுடன் நீண்ட காலம் நல்லுறவுடன் செயற்பட்டவர்களை நாங்கள் உள்ளாந்தர்களை சொல்லுவோம். சரியா? அப்போ போர்த்துகீசரும் சரி, பிரித்தானியரும் சரி, கண்டி ராசதானியோட எப்போதும் ஆதிக்க கொள்கையை தான் பின்பற்றி இருக்கிறாங்க. போர்த்துகீசர் சரியா, அதாவது கண்டி ராசதானியோட ஆதிக்க கொள்கையை பின்பற்றினாங்க. சரியா? போர்த்துகீசர் அதாவது போர்த்துகீசர் நட்புறவோடு இருந்தது கோட்டை ராசதானியோடு. சரி, அப்ப நீங்கள் பார்த்திருப்பீங்க, நீங்கள் தரமெட்டலாம் நீங்கள் நிறைய விடயங்களை படிச்சிருப்பீங்க. அதாவது கோட்டை ராசதானியில இருக்கக்கூடிய, அதாவது கோட்டை ராசதானியில அதாவது தர்மபாலன் வரைக்குமாக நீங்கள் அதாவது போர்த்துகீசரோட தொடர்பு படுத்தி படிச்சிருப்பீங்க. ஏலாம் போனேக்கு பாக்கு, தர்மபாலனது ஆட்சி காலம் போன்றவற்றில் வந்து போர்த்துகீசர் அங்கு நிலை கொண்டு அவர்களோடு நட்புறவோடு இருந்தாங்க. பிற்பட்ட காலப்பகுதியில் போர்த்துகீசர் கோட்டையை கைப்பற்றி கொண்டாங்க போன்ற விடயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதே போல வந்து கண்டி காலப்பகுதியிலையும் இந்த உள்ளாந்தர்கள் இந்த கண்டி மன்னர்களோடு நீண்ட காலம் நட்புறவோடு செயற்பட்டிருக்கிறாங்க. சரி, அதுக்கு நீங்கள் அதாவது உதாரணமாக பார்க்கலாம். அதாவது ஸ்பில்பேஜன், அதாவது முதலாம் பீமதர்ம சூரியனை சந்தித்து ஒரு ஒரு இணக்கப்பாடு வந்து எட்டும் நிலையில போனால், அடுத்தது ரெண்டாம் பீமல தர்ம சூரியன் காலப்பகுதியில அதாவது பர்மாவில இருந்து பிக்குகளை வரவழைப்பதற்காக உள்ளாந்தர்கள் வந்து கப்பல்களை வழங்குறாங்க. சரியா? இப்படியாக அதாவது கண்டி காலத்தோடு நீண்ட காலம் வந்து நட்புறவோடு செயற்பட்டவர்கள் நாங்கள் இந்த ஐரோப்பியர்களை பார்க்கும் பொழுது, போர்த்துகீயர், உள்ளாந்தர், பிரான்சியர், பிரித்தானியர் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் உள்ளாந்தரை நாங்கள் குறிப்பிட முடியும். அப்ப பிரான்சியர் எங்கட நாட்டுக்கு வர இல்லை. சரியா? எங்கட நாட்டை வந்து ஆக்கிரமிச்சவர்கள் போர்த்துகீசர், உள்ளாந்தர், பிரித்தானியர் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கணும். சரி, நாங்கள் அப்ப அடுத்த விடயத்துக்கு போவோம். சரி, அப்ப இந்த விடயத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பீங்க நினைக்கிறேன். நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம் பிள்ளை. சரி, ஓகே. அப்ப அடுத்த விடயம் நீங்கள் பாத்தீங்க என்றால் பிள்ளை, அடுத்த கேள்வி, கண்டி ராஜ்யத்தை படை வலிமையின் மூலம் வீழ்த்த முடியாது என்று உள்ளாந்தருக்கு உணர்த்திய சம்பவம். கண்டி ராஜ்யத்தை படை வலிமையின் மூலம் வீழ்த்த முடியாது என்று உள்ளாந்தருக்கு உணர்த்திய சம்பவம். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும், அதாவது கண்டி ராசதானிக்கு உட்பட்ட பிரதேசங்களை உள்ளாந்தர்கள் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க, மெதுமெதுவாக ஆக்கிரமிக்கிறாங்க. சரியோ? அப்போ ஏற்கனவே பிரச்சனை நடக்குது என்னன்னு, நீர்கொழும்பு பிரதேசத்தை, நீர்கொழும்பின்ற கரையோர பிரதேசத்தை உள்ளாந்தர்கள் போர்த்துகீசரிடமிருந்து கைப்பற்றி அவற்றை திருப்பி தராத காரணத்தினால் இரண்டாம் ராஜசிங்கனுக்கும் உள்ளாந்தர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது. பிறகு அந்த முரண்பாடுகள் அதாவது பேச்சுவார்த்தைகள் மூலம், கடித பரிமாறல்கள் மூலம், தூதுக்கு தொடர்புகள் மூலம் ஓரளவு அதாவது அதாவது சமாதானமாக வந்து மீண்டும் ஒரு முறை என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த கண்டி ராஜ்யத்தை உள்ளாந்தர்கள் கண்டி ராஜ்யத்தின் சில பகுதிகளை வந்து கைப்பற்றி கொள்றாங்க. கைப்பற்றி கொண்ட உடனே அவ்வளோ காலமாக அமைதி காத்த மன்னன், அப்போ அவ்வளோ காலமாக அமைதி காத்ததுக்கான காரணம், அதாவது ஆரம்ப காலத்து இவர்களது நடவடிக்கைகள் எல்லாமே இரண்டாம் ராஜசிங்கன் பொறுமையோடு பார்த்து கொண்டிருந்தார். காரணம் என்னன்னு கேட்டால், யாழ்ப்பாண ராசதானியை யாழ்ப்பாண கோட்டையை கைப்பற்ற வேண்டியிருந்தது. எனவே யாழ்ப்பாண கோட்டையை கைப்பற்றியதுக்கு பிறகு இந்த உள்ளாந்தர்கள் 1658 பிறகு 1665 காலப்பகுதி வரைக்குமாக இவர்கள் அதாவது கண்டி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில பிரதேசங்களையும் கைப்பற்ற துவங்கினாங்க. இப்போ இந்த மாதிரியாக கைப்பற்றின உடனே பொறுமை காத்த மன்னன் திடீரென பாரிய தாக்குதல்களை வந்து மூன்று திசைகள்லையும் வந்து நடத்துறான். சரியா? அப்போ இரண்டாம் ராஜசிங்கன் அதாவது மூன்று திசைகள்லையும் தாக்குதல் நடத்தி
உள்ளாந்த படைகளை அதாவது சிதறி அதாவது பெரியதொரு தோல்வியை வந்து உள்ளாந்த படைகளுக்கு வழங்கினார். எனவே அப்போது உள்ளாந்தர்கள் உணர்ந்து கொண்டாங்க என்னன்னு கேட்டால் அதாவது இரண்டாம் ராஜசிங்கன் படை வலிமை மிக்கவன் சரியா போர் தந்திரம் நிறைய தெரிந்தவன் எனவே இவனுடன் நேரடியாக சென்று மோத முடியாது என்று சூழ்ச்சியின் மூலமாக எதிரும் செய்தால் தான் உண்டு என்று சொல்லி இந்த கண்டி ராஜ்யத்தை வந்து படை வலிமை மூலம் வீழ்த்த முடியாது என்று உள்ளாந்தர்கள் உணர்ந்து கொண்டாங்க. அதுக்கான சம்பவம் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அதாவது இரண்டாம் ராஜசிங்கனின் திடீர் தாக்குதல் இரண்டாம் ராஜசிங்கனின் திடீர் தாக்குதல் இப்போ உங்களுக்கு சில வேலை ஒரு கேள்வி வந்தால் கண்டி ராஜ்யத்தை படை வலிமையின் மூலம் வீழ்த்த முடியாது என்று உள்ளாந்தருக்கு உணர்த்திய சம்பவம் என்று அப்போ கேள்வி வந்தால் நீங்கள் இவ்வாறு விடையளிக்கணும். சரி நாங்கள் அப்போ அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போவோம். சரி ஓகே அடுத்த விடயம் சரியா பின்வரும் ஒல்லாந்து தூதுவர்களுள் கண்டி மன்னனை சந்திக்காதவன் பின்வரும் ஒல்லாந்து தூதுவர்களுள் கண்டி மன்னனை சந்திக்காதவன் சரியா அதுல நீங்கள் பார்த்தீங்க என்றால் அதாவது ஜெராட்டால் கலனல் குர்னோலியஸ் டெகல் பன்னெங்கல் பெக் சரியா அப்ப இவர்கள்ல யாரு கண்டி மன்னனை சந்திக்காதவர் சரியா பன்னெங்கல் பெக் இதுல கண்டி மன்னனை சந்திக்க இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால் பன்னெங்கல் பெக் எதற்கு பொறுப்பாக இருந்தார் கரையோர பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருந்தார் கரையோர பிரதேசத்திற்கு பொறுப்பாக இருந்த பன்னெங்கல் பெக் கண்டி மன்னனை எப்போதுமே சந்திக்க இல்லை. அதாவது போர்த்துகீசரிடம் இருந்து அதாவது 1658ல் இலங்கை என்ற கரையோர பிரதேசங்கள் அனைத்தையும் வந்து அது இறுதியாக யாழ்ப்பாண கோட்டையை கைப்பற்றுவதனூடாக இலங்கையின் சகல கரையோர பிரதேசங்களையும் கைப்பற்றி கொண்டதுக்கு பிறகு பன்னெங்கல் பெக் கரையோர பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார் சில காலம். அப்போ அவருடைய காலப்பகுதிக்குள்ள 1795ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள அவர் எந்த கண்டி மன்னரையும் சந்திக்க இல்லை. ஜெராட்டால் கலனல் கொர்னோலியஸ் டெகல் போன்றோர் அதாவது கண்டி மன்னர்களை சந்தித்திருக்கின்றாங்க சரியா. அப்ப அந்த விடயங்கள் நீங்கள் தெரிந்து வச்சிருப்பீங்க. அப்ப ஸ்பில்பேஜன் காலப்பகுதியில நீங்கள் பாத்தீங்க என்றால் முதலாம் பிமலதர்ம சூரியன், ஜெராட்டால் காலப்பகுதியில இரண்டாம் ராஜசிங்கன், கலன் அல்ப்ஸ் காலப்பகுதியில இரண்டாம் விமல தர்ம சூரியன், அதே நேரத்துல கொர்னோலியஸ் காலப்பகுதியில ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் அதாவது ஆட்சியில இருந்தார். இந்த விடயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. திரும்பையும் சொல்றேன், ஜெராட் அல்ப்ஸ் காலப்பகுதியில் இரண்டாம் ராஜசிங்கன், அடுத்ததாக கலன் அல்ப்ஸ் காலப்பகுதியில் இரண்டாம் விமல தர்ம சூரியன், கொர்னோலியஸ் காலப்பகுதியில் ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன். இவர்கள் மூன்று பேர் அதாவது மூன்று பேரும் கண்டி மன்னர்களை சந்தித்து இருக்கிறாங்க. நாலாவதாக இருக்கின்ற இவர் கண்டி மன்னனை சந்திக்க இல்லை. அடுத்ததாக பாத்தீங்க என்றால் பிள்ளை 1656ஆம் ஆண்டு கண்டி மன்னனுக்கும் உள்ளாந்து தூதனுக்கும் இடையே பரிமாறப்பட்ட பரிசல்கள் உண்டு சரியா. அப்ப நான் உங்களுக்கு சொன்ன அதாவது அடிக்கடி வந்து இவர்களுக்கு இடையில அதாவது முரண்பாடுகள் ஏற்பட்டது. இந்த முரண்பாடுகளின் போது இந்த முரண்பாடுகளை அதாவது சமாதானம் செய்வதற்காக அடிக்கடி இவர்களிடம் தூது பயணங்கள் சரியா பரிசு பொருட்கள் என்பன பரிமாறப்பட்டது சரியா. அப்ப இவ்வாறு 1956ஆம் ஆண்டு கண்டி மன்னனுக்கும் உள்ளாந்து தூதனுக்கும் இடையே பரிமாறப்பட்ட பரிசுகள்ல உண்டு சரியா. அதுல பாத்தீங்கள் என்றால் அதாவது வெள்ளி பாதணி இருக்குது சரியா, தங்க வாள்கள் இருக்குது, அரேபிய ஒட்டகம் இருக்கு, அடுத்ததாக சந்தன கட்டைகள் இருக்குது சரியா. அப்ப இந்த விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சரியா. அதாவது நான் சொல்ற விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது இதுக்குரிய சரியான விடை அதாவது சந்தன கட்டை சரியா. சந்தன கட்டையை எப்போதும் அவர்கள் பரிமாற இல்லை. தங்க வாள்களை கொடுத்திருக்கிறார், வெள்ளி பாதணி, அரேபிய ஒட்டகம் என்பன பரிமாறப்பட்டது சரியா. அப்போ அதுல நீங்கள் பாத்தீங்க என்றால் சரியா கண்டி மன்னன் சரியா கண்டி சரி ஓகே சரியா பிள்ளைகள். அப்போ இதுல பாருங்க சரியா, அதாவது இதுக்குள்ள வரக்கூடிய விடை சரியா, அதாவது இந்த வெள்ளி பாதணி என்ற விடயம் இதுக்குள்ள வரும் சரியா. அதாவது இந்த விடயம் இல்லை, அதாவது வெள்ளி பாதணி என்ற விடயம் இதுக்குள்ள வரும் சரியா. அப்ப தங்க வாள்கள் அதாவது அரபிய ஒட்டகம், அடுத்தது இந்த வெள்ளி பாதணி என்ற விடயம் இதுக்குள்ள வரும் சரி ஓகே. நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம்.
சரி அடுத்த விடையும் பாத்தீங்கள் என்றால் இரண்டாம் ராஜசிங்கன் மரணம் அடைந்ததும் கண்டிக்க அரசனானவன் யார் சரி இரண்டாம் ராஜசிங்கன் அப்போ உங்களுக்கு தெரியும் அதாவது முதலாம் விமல தர்ம சூரியனுக்கு பிறகு பிள்ளை அதாவது அவனுடைய ஒன்று விட்ட சகோதரனான சின்னரத்மன்னன் ஆட்சிக்கு வருகின்றான் முதலாம் விமல தர்ம சூரியன் இறந்து போனதுக்கு பிறகு அவருடைய ஒன்று விட்ட சகோதரன் சித்தியின் மகன் சின்னரத்மன் ஆட்சிக்கு வாரான் சரி அப்போ சின்னரத்மன்னன் ஆட்சிக்கு வந்து சின்னரத்மன்னனது பிறகு அவனுடைய மகன் இரண்டாம் ராஜசிங்கன் ஆட்சிக்கு வாரான் சரியா இரண்டாம் ராஜசிங்கன் ஆட்சிக்கு வாரான் இரண்டாம் ராஜசிங்கன் ஆட்சிக்கு வந்து அவன் இறந்து போனதும் அவனுடைய மகன் இரண்டாம் விமல தர்ம சூரியன் ஆட்சிக்கு வாரான் எனவே இரண்டாம் ராஜசிங்கன் மரணம் அடைந்ததும் கண்டிக்கு அரசனானவன் யார் என்று இந்த இடத்துல உங்களுக்கு கேட்டுக்கிறாங்க சரியா அப்போ இரண்டாம் ராஜசிங்கன் மரணம் அடைந்ததும் கண்டிக்கு அரசனானவன் யார் சரியா இரண்டாம் விமல தர்ம சூரியன் இரண்டாம் விமல தர்ம சூரியன் என்று நீங்கள் அதற்கு விடையளிக்கணும் விமல தர்ம சூரியன் அடுத்ததாக கண்டியின் இறுதி சிங்கள மன்னன் சரியா கண்டியின் இறுதி சிங்கள மன்னன் அடுத்தது நாங்கள் பார்க்க இருக்கிறோம் சரியா அப்ப கண்டியின் இறுதி சிங்கள மன்னன் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் ஸ்ரீ விஜய ராஜசிங்கன் ஸ்ரீ நரேந்திர சிங் நரேந்திர சிங்கன் கொடுத்திருக்கிறாங்க அடுத்தது ஸ்ரீ விஜய ராஜசிங்கன் அடுத்ததாக இரண்டாம் விமல தர்ம சூரியன் கொடுத்திருக்கிறாங்க அப்ப இவர்கள கண்டியின் இறுதி சிங்கள மன்னன் யார் சரியா கண்டியின் இறுதி சிங்கள மன்னன் சரியா சரியா ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் சரியா கண்டியின் இறுதி சிங்கள மன்னன் ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் சரி பிள்ளை நான் இன்னொரு விடயத்தையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லணும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க அதாவது இரண்டாம் ராஜசிங்கனுக்கு வந்து இயற்பெயர் வழங்கப்பட்டிருக்கு அவன் அதாவது அவனுடைய இளமை காலத்துல அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இயற்பெயர் சரியா இரண்டாம் ராஜசிங்கனுடைய இயற்பெயர் மகா ஆஸ்தான குமாரன் மகா ஆஸ்தான குமாரன் அதே போல முதலாம் விமல தர்ம சூரியனுக்கும் அவனுடைய இயற்பெயர் வந்து கொணப்பு பண்டார் முதலாம் விமல தர்ம சூரியனுக்கு அவனுடைய இயற்பெயர் கொணப்பு பண்டார இரண்டாம் அதே போல இங்க நரேந்திர சிங்கன் ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்கனுக்கும் இயற்பெயர் இருக்குது அதாவது அவனுக்கு குண்டசாலை இளவரசன் என்று அவரை குறிப்பிடுவார்கள் அதாவது கண்டியின்ற இறுதி சிங்கள மன்னனான ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்கனை குண்டசாலை இளவரசன் என்று குறிப்பிடுவார்கள் சரி அப்போ இந்த இடத்துல நாங்கள் அதாவது நரேந்திர சிங்கன் கண்டியின் இறுதி சிங்கள மன்னன் நரேந்திர சிங்கன் என்று நாங்கள் விடையளிக்கணும் சரி ஓகே பிள்ளைகள் அப்போ இந்த விடயங்கள் நாங்கள் இப்போ அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போவோம் நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம் அடுத்ததாக பார்த்தீங்கள் என்றால் கண்டி ராஜ்யத்து சரி அடுத்த விடயம் சரியா கண்டி ராஜ்யத்தின் நாயக்கர்களின் ஆட்சி இப்போது தொடங்கியது அப்போ கண்டி ராஜ்யத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நாயக்கர்களின் ஆட்சி எப்போது தொடங்கியது என்று கேட்டுக்கிறாங்க அப்போ 1739 1723 அதே போல 1720 1701 இப்போ கண்டி ராஜ்யத்துல எங்களுக்கு தெரியும் அதாவது நாயக்கர்களின் ஆட்சி தொடங்கியது 1739 1739 கண்டி ராஜ்யத்தில் நாயக்கர்களின் ஆட்சி தொடங்கியது சரி அடுத்தது கொடுத்திருக்கிறாங்க பிள்ளைகள் பாருங்க அதாவது இரண்டாம் விமல தர்ம சூரியன் அடுத்ததாக கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் ஸ்ரீ விஜய ராஜசிங்கன் ராஜாதி ராஜசிங்கன் இவர்களுள் நாயக்க வம்சத்தை சேராத மன்னனை குறிக்கும் எழுத்து சரியா இரண்டாம் விமல தர்ம சூரியன் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் ஸ்ரீ விஜய ராஜசிங்கன் ராஜாதி ராஜசிங்கன் எனவே இவர்களுள் நாயக்க வம்சத்தை சேராத மன்னனை குறிக்கும் எழுத்து இரண்டாம் விமல தர்ம சூரியன் நாயக்க வம்சத்தை சேராதவர்களை குறிக்கும் எழுத்து இரண்டாம் விமல தர்ம சூரியன் எனவே பிள்ளைகள் நீங்கள் இந்த விடயங்களை அப்போ நீங்கள் அதாவது இந்த விடயங்களை பதிவு செய்திருந்தா பதிவு செய்து கொள்ளுங்க அநேகமாக ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறார்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளும் சரி ஓகே நாங்கள் அப்போ அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போவோம் சரி ஓகே அடுத்த விடயம் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் 1762 கண்டிக்கு தூதுவனாக வந்த ஆங்கிலேயன் யார் என்று கேட்டுக்கிறாங்க
ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டில் கண்டிக்கு தூதுவனாக வந்த ஆங்கிலேயன். இப்ப எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டுல யாரு தூதுவனாக வந்திருக்கிறார், கண் ஆங்கிலேயர் ஒருவர் தான் தூதுவனாக வந்திருக்கிறார். அப்ப ஜெராட் ஆல்ட் நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஜெராட் ஆல்ட் எந்த நாட்டவர், அவர் ஒரு ஹொல்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்தது டெகல், டெகல் என்பவர் அவர் ஹொல்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்தது கலன் ஆல்ப்ஸ், ஹொல்லாந்து நாட்டை சேர்ந்தவர். ஆகவே இதற்கான சரியான விடை எது, இதற்கான சரியான விடை ஜான் பைபர்ஸ் என்பவர் தான் இதற்கான சரியான விடை. சரியா, ஜான் பைபர்ஸ். ஓகே பிள்ளைகள், அப்போ இதற்கான சரியான விடையை நாங்கள் அதாவது ஜான் பைபர்ஸ் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். சரியோ, அடுத்ததாக பிள்ளைகள், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் எத்தனையாம் ஆண்டு ஒல்லாந்தருடன் ஒப்பந்தம் செய்தான். சரியா, அப்போ நாங்கள் ஏற்கனவே அந்த விடயத்தை பார்த்தோம். கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் ஒல்லாந்தரோடு எத்தனையாம் ஆண்டு ஒப்பந்தம் செய்தான். உங்களுக்கு நாலு விடைகள் தரப்பட்டிருக்குது, ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு, ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு, அடுத்ததாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு, ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது. சரியோ, அப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய சரியான விடை. அப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய சரியான விடை ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு, ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு. நாங்கள் இந்த உடன்படிக்கைக்குரிய நாங்கள் இன்னொரு பெயர் சொல்லுவோம், அதாவது இந்த உடன்படிக்கையை நாங்கள் வெஸ்டர் வோல்ட் உடன்படிக்கை என்று நாங்கள் சொல்லுவோம். வெஸ்டர் வோல்ட் என்பவரோட இரண்டாம் ராஜசிங்கன் கைச்சாத்திட்டு கொண்டபடியினால் இதை நாங்கள் வெஸ்டர் வோல்ட் உடன்படிக்கை என்று சொல்லுவோம். சரி, அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டில் கண்டிக்கு தூதுவனாக வந்த ஆங்கிலேயன் ஜான் பைபர்ஸ், அதே நேரத்தில் பிள்ளைகள் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் எத்தனையாம் ஆண்டு ஒல்லாந்தரோட ஒப்பந்தம் செய்தான், ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பிள்ளைகள், அப்போ இந்த மாதிரி கேள்விகள் நெடுக வரும். நீங்கள் அதாவது தரம் எட்டில் படிச்சிருப்பீங்க, உள்ளாந்துக்கு முதன் முதலாக இலங்கைக்கு வந்த போர்த்துகேய சார்பாக இலங்கைக்கு வந்தவர் யாருன்னு கேட்பாங்க. சரியா, போர்த்துகேய சார்பாக இலங்கைக்கு வந்த முதலாக இலங்கைக்கு வந்தவர் அதாவது லொரென்சோ டி அல்மேதா. சரியா, லொரென்சோ டி அல்மேதா பிரான்சிஸ்கோ டி அல்மேதாவின் மகன். இப்போ லொரென்சோ டி அல்மேதா ஒரு புயல்னால அதாவது இந்தியாவிலிருந்து அதாவது இந்தியாவில் இந்து சமுத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு புயல் வந்து தாக்கி அந்த புயல் காரணமாக அவர் என்ன செய்தார், இலங்கையில் அவரும் அவருடைய நண்பர்கள் வந்த படகு இலங்கை இந்த காளி துறைமுகத்தில் அதாவது கரை ஒதுங்கினது. இந்த காளி துறைமுகத்தின் வழியாக அவர்கள் நடந்து கொண்டு வார நேரத்தில் வந்து கோட்டை ராசதானிக்கு வராங்க. அப்போ கோட்டை ராசதானியில் பாதுகாப்பில் அதாவது கடற்கரையோர பாதுகாப்பில் ஈடுபட்ட காவலாளிகள் போய் மன்னனுக்கு தெரிவிக்க மன்னன் அதாவது நேர் வழியாக கூட்டிக் கொண்டு வராமல் மலையகத்து வழியாக கூட்டிக் கொண்டு வா என்று சொன்னான். அப்போ இவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மலையகத்து வழியாக அவர்களை அழைத்து கொண்டு போயிருக்கிறாங்க. சரி, அப்போ அப்போ அதுதான் நாங்கள் பரங்கி கோட்டை போனது போல என்று சொல்லுவோம். போர்த்துகீசர் இலங்கைக்கு வார நேரம் கோட்டை ராசதானியை எட்டாம் வீர பராக்கிரம பாபு ஆட்சி செய்து கொண்டிருந்தான் என்ற விடயத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்ளும் பிள்ளை. போர்த்துகீசர் இலங்கைக்கு வரும் பொழுது அதாவது எட்டாம் வீர பராக்கிரம பா கோட்டை ராசதானியை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இலங்கை மூன்று அரசியல் பிரிவுகளாக மூன்று ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. கோட்டை ராஜ்யம், யாழ்ப்பாண ராஜ்யம், கண்டி ராஜ்யம் என்று மூன்று பிரிவுகள் பிரிக்கப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் அதாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள். ஓ சரி, அப்போ இந்த விடயங்களை அதாவது நாங்கள் சொல்ற விடயங்களை அதாவது நீங்கள் தேடி வைத்துக் கொள்ளுங்கள், அதாவது சில பேர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு அதாவது தரம் பதினொன்று வரைக்குமாக மிக முக்கியமான விடயங்கள். இப்போ இந்த விடயங்கள் கூட நீங்கள் அதாவது சாதாரண தர பாஸ் பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விடயங்கள் கூட அதாவது அதுக்குள்ள உள்ளடங்கப்பட்டிருக்கு. எனவே நாங்கள் தரம் ஒன்பதிலிருந்தே நாங்கள் இந்த பரீட்சைகளுக்கு ஆயத்தமாகின்றோம். சரி பிள்ளைகள், அப்போ இதற்கான சரியான விடைகள் எங்களுக்கு தெரியும். ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டில் கண்டிக்கு தூதுவனாக வந்த ஆங்கிலேயன் ஜான் பைபர்ஸ், ஆயிரத்தி அதாவது கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் எத்தையாம் ஆண்டு ஒல்லாந்தரோட ஒப்பந்தம் செய்து கொண்டான், ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு. ஓகே, நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். சரி, ஓகே, அடுத்த விடயத்தை நாங்கள் பார்த்தவென்றால் அதாவது கீர்த்திசி, அப்போ எங்களுக்கு தந்திருக்கிறாங்க ஏபிசிடி என்று எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதுக்குள்ள முதலாவது பார்த்தா கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், இரண்டாவதாக விஜய ராஜசிங்கன், மூன்றாவதாக ராஜாதி ராஜசிங்கன், நாலாவதாக விக்ரம ராஜசிங்கன். இவற்றுள் சரியான கால ஒழுங்கை காட்டும் விடை, இவற்றுக்குரிய சரியான கால ஒழுங்கை காட்டும் விடைய எங்கிட்ட கேட்டுக்கிறாங்க.
சரி அப்ப இவட்டுக்குடைய சரியான கால ஒழுங்கு காட்டுறதுனா நாங்கள் முதலாவது பார்க்கணும் சரியா முதலாவது இதுல யார் முதல் முதல் ஆட்சிக்குள்ள இருக்கிறதுன்றது நாங்கள் பார்க்கணும் சரியோ அப்போ இரண்டாம் விமல தர்ம சூரியனுக்கு பிறகு அதாவது முதன் முதலாக ஆட்சிக்கு வந்தவர் சரியா நாயக்க வம்சத்தை சேர்ந்த முதலாவது மன்னன் சரியா அப்ப விஜய ராஜசிங்க மன்னன் விஜய ராஜசிங்க மன்னன் அதுக்கப்புறம் விஜய ராஜசிங்க மன்னனுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னால் அதாவது கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் விஜய ராஜசிங்க மன்னனுக்கு பிறகு பதவியேற்று கொண்டவர் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் அப்ப கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னால் ராஜாதி ராஜசிங்க மன்னன் ஆட்சிக்கு வரார் சரியா அப்ப ராஜாதி ராஜசிங்க மன்னனும் ஆட்சிக்கு வந்து நீண்ட காலம் ஆட்சி செய்கிறார் பிறகு 1798 ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன் ஆட்சிக்கு வரார் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன் ஆட்சிக்கு வரார் அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய சரியான விடை முதலாவது விஜய ராஜசிங்கன் ரெண்டாவதாக கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் மூன்றாவதாக ராஜாதி ராஜசிங்கன் சரியா மூன்றாவதாக ராஜாதி ராஜசிங்கன் அடுத்ததாக ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் சரியா ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் என்பதே அதுக்கான சரியான விடை சரியோ அப்போ அதே கால ஒழுங்குல நாங்கள் போட்டுக்கொள்ளணும் சரி சரி பிள்ளை அப்போ நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம் சரி அடுத்தது பாருங்க ஒல்லாந்து வர்த்தக சங்கத்தால் பத்தேவியாவுக்கு ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்பட்ட ஆண்டு இப்போ ஒல்லாந்துனால எங்களுக்கு கீழத்தேயத்தில் ஒரு வர்த்தக சங்கம் ஒன்று நிறுவினாங்க அந்த வர்த்தக சங்கத்தின் மூலமாக அப்போ இலங்கைக்கு அதாவது பத்தேவியாவு சாரி ஒல்லாந்து வர்த்தக சங்கத்தால் பத்தேவியாவுக்கு ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்கிறாங்க சரியா அப்போ பத்தேவியாவில் ஒல்லாந்தர்கள் தமது வர்த்தக தலைமையகத்தை நிறுவினாங்க இந்த வர்த்தக தலைமையகத்தை நிறுவி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஆளுநர் ஒருவரை நிறுவி நியமிக்கிறாங்க அந்த ஆளுநர் அதாவது 1608 நியமிக்கப்படுறார் அந்த ஆளுநர் 1608 நியமிக்கப்படுறார் சில வேலை இவ்வாறான கேள்விகள் உங்களுக்கு அதாவது தவணைக்காக இந்த தவணைக்கு வரலாம் உள்ளாந்து வர்த்தக சங்கத்தினால் பத்தேவியாவுக்கு ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்பட்ட ஆண்டு 1608 சரியோ ஓகே அடுத்த விடயம் பெந்தரை ஆறு முதல் மட்டக்களப்பு வரையுள்ள கரையோர பிரதேசம் எந்த கொமண்டரி பிரிவுக்கு உட்பட்டது பெந்தரை ஆறு முதல் அப்போ மட்டக்களப்பு வரை இருக்கின்ற கரையோர பிரதேசம் எந்த கொமண்டரி பிரதேசங்களுக்கு குறித்தானது உங்களுக்கு தெரியும் உள்ளாந்தர்கள் இலங்கையை நிர்வகிப்பதற்காக பல்வேறுபட்ட கொமண்டரி முறைகளை வந்து இலங்கையில அறிமுகம் செய்தாங்க உள்ளாந்தர்கள் இலங்கையை நிர்வகிப்பதற்காக பல்வேறுபட்ட கொமண்டரி முறைகளை இலங்கையில அறிமுகம் செய்தாங்க அப்ப இவ்வாறு காணப்பட்ட கொமண்டரி முறைகள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நீங்கள் அதாவது தொடர்பாக அதாவது படிச்சிருப்பீங்க இப்ப எங்களுக்கு கேட்டுக்கிற கேள்வி சரியா அதாவது பெந்தரை ஆறு முதல் மட்டக்களப்பு வரையுள்ள கரையோர பிரதேசம் எந்த கொமண்டரி பிரிவுக்கு உட்பட்டதாக விளங்குகின்றது என்று கேட்டிருக்கிறாங்க அப்ப அதுக்கான சரியான விடை சரியா அம்மாந்தோட்டை என்பது அதுக்கான சரியான விடை சரியா அப்போ அதுக்கான சரியான விடை அம்மாந்தோட்டை என்பது அதுக்கான சரியான விடை சரி ஓகே நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம் சரி அடுத்தது பாருங்க பிள்ளை ஒல்லாந்தரின் நிர்வாகத்தில் சரியோ அடுத்த விடயம் ஒல்லாந்தரின் நிர்வாகத்தில் வர்த்தக பிரிவு எந்த அதிகாரியின் கீழ் இருந்தது ஒல்லாந்தரின் நிர்வாகத்தின் வர்த்தக பிரிவு எந்த அதிகாரியின் கீழே இருந்தது என்று கேட்டுக்கிறாங்க அப்ப ஈப்மன் அடுத்தது ஒப்பர் ஈப்ரமன் அடுத்தது திசாவை அடுத்தது அத்மினிஸ்தார் என்று விடைகளை தந்திருக்கிறாங்க சரியா அதுக்கான சரியான விடயம் அதுக்கான சரியான விடை ஒப்பர் ஈப்மன் என்பதே அதற்கான சரியான விடை அதுக்கான சரியான விடை ஒப்பர் ஈப்மன் என்பது அதுக்கான சரியான விடை சரியோ அப்போ நீங்கள் அப்போ இவ்வாறான விடைகளை நீங்கள் அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க சில வேளை உங்களுக்கான பரீட்சைக்கு அது தேவைப்படலாம் ஓகே அடுத்த விடயம் நாங்கள் அடுத்த விடயத்தை பார்ப்போம் அடுத்தது பாருங்க கங்காணி உடையார் போன்ற சுதேச உத்தியோகத்தர்கள் எக்கமண்டரில் பணியாற்றினார்கள் சரியா கங்காணி
அடுத்தது உடையார் போன்ற சுதேச உத்தியோகத்தவர் எந்த கமெண்டரிகளில் கடமையாட்டினார்கள் என்று கேட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்க என்றால் காலி கமெண்டரியில் அவாரானவர்கள் கடமையாட்டியிருக்கிறாங்க. காலி கமெண்டரியில் அவாரானவர்கள் கடமையாட்டியிருக்கிறாங்க. அப்போ கங்காணி உடையார் போன்றவர்கள் இப்போ ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும், அதாவது இவ்வாறானவர்களுக்கு தான் இலங்கையில் அதாவது வேலைவாய்ப்பு, இலங்கையைச் சேர்ந்தவர்களே இலங்கையை வந்து நிர்வகிக்கிறதுக்கு ஆரம்ப காலத்தில் நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் பிற்பட்ட காலப்பகுதியில் அது பிரித்தானியர் வருகையின் காலப்பகுதியில் அது வந்து இவ்வாறு வந்து மாற்றம் அடைந்திருக்குது. சரியா, இவ்வாறு மாற்றம் அடைந்திருக்குது. அப்போ உள்ளாந்து வந்து அப்போ இராணுவ அப்போ அது உள்ளாந்து அப்போ பணிபுரிந்த அந்த சுதேச உத்தியோகத்தர்கள் நாங்கள் அதாவது நாங்கள் பார்த்தோம் என்றால் அப்போ கங்காணி உடையார் போன்ற சுதேச உத்தியோகத்தர்கள் இப்போ யாழ்ப்பாண கொமண்டரைக்குள்ள அவர்கள் பணியாற்றி இருக்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்த விடயம் பார்ப்போம். அடுத்த விடயம் பாருங்க, உள்ளாந்து சாரி இலங்கையில் தற்போது நடைமுறையில் இருக்கும் சட்ட தொகுப்பு, இலங்கையில் தற்போது நடைமுறையில் இருக்கும் சட்ட தொகுப்பு வந்து இவ்வாறு நாங்கள் அழைக்கிறோம். இப்ப இலங்கையில தற்போது நடைமுறையில இருக்க சட்ட தொகுப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை சொல்லுவேன் என்று கேட்டால் ரோம டச்சு சட்டம். கேட்டுக்கிற கேள்வி தற்போது நடைமுறையில் இருக்கின்ற சட்ட தொகுதி, அப்போ அதற்கு நாங்கள் ரோம டச்சு சட்டம் என்று நாங்கள் பதிலளிப்போம். அப்போ அதற்கு ரோம டச்சு சட்டம் என்று நாங்கள் பதிலளிப்போம். அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் அட்மினிஸ்டார் எந்த நீதிமன்றத்திற்கு பொறுப்பாக இருந்தார் என்று கேட்கப்பட்டிருக்குது. அப்போ அவர் அதாவது காணி நீதிமன்றத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார். சரியா, அட்மினிஸ்டார் எந்த நீதிமன்றத்திற்கு பொறுப்பாக இருக்கின்றார். அப்போ அவர் காணி நீதிமன்றத்திற்கு பொறுப்பாக இருக்கிறார். சரியா, அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், அதாவது அதற்கு நீங்கள் சரியாக அந்த இடத்துக்கு நீங்கள் கோடு கோடிடுவதன் மூலம் அதை இது பண்ணுங்க. ஓகே, அடுத்த விடயத்தை நாங்கள் பார்ப்போம். சரி, அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள். கருவா சேகரித்தலுக்கும் விற்பதற்கும் பொறுப்பாக இருந்த திணைக்களம், கருவா சேகரிப்பதற்கும் விற்பதற்கும் பொறுப்பாக இருந்த திணைக்களம். சரி, அப்ப கருவா உரிப்போர் சங்கம், சரியா, ஈ திணைக்களம், அடுத்தது மகாபத்தி திணைக்களம், அடுத்தது இஸ்மன் திணைக்களம் என்று கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, அப்ப அதற்கான சரியான விடை நான் பேசுறது உங்களுக்கு வந்து விளங்குதா? அது சரியா, நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? சரி, அதாவது கரு மகாபத்தி திணைக்களம் தான் அதற்கான சரியான விடை, மகாபத்தி திணைக்களம். அடுத்ததாக தோம்பு என்பதன் பொருள், சரியா, தோம்பு என்பதன் பொருள் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அதாவது தோம்பு என்பதன் சொல்றது அதாவது விசேட பதிவேடு. தோம்பு என்பது வந்து உள்ளாந்தர்களால் பயன்படுத்தப்பட்ட விசேட பதிவேடு, உள்ளாந்தர்களால் பயன்படுத்தப்பட்ட விசேட பதிவேடைத்தான் நாங்கள் தோம்பு என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். சரியோ, அப்போ இதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. அப்போ இந்த விடயங்களை நீங்கள் அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன்னு எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. தோம்பு என்பதென்ற பொருள் விசேட பதிவேடு, கருவா சேகரித்தற்கு விற்பதற்கும் பொறுப்பாக இருந்த திணைக்களம். அடுத்த விடயம் பார்ப்போம். உள்ளாந்தர்களால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட குளங்கள் இரண்டு. அடுத்தது கேட்டுக்கிறாங்க பாருங்க, உள்ளாந்தர்களால் புனர் நிர்மாணம் செய்த குளங்கள் இரண்டு. சரியோ, அப்போ உள்ளாந்தர்களால் புனர் நிர்மாணம் செய்த குளங்கள் இரண்டையும் நாங்கள் பார்க்கிற பொழுது முத்துராஜவெல்ல
சரியா யோதவாவி ஆகிய குலங்களை வந்து உள்ளாந்தர்கள் புனர்நிர்மாணம் செய்தார்கள் முத்துராஜவெல மற்றும் யோதவாவி ஆகிய குலங்களை உள்ளாந்தர்கள் புனர்நிர்மாணம் செய்தார்கள் சரியா முத்துராஜவெல யோதவாவி ஆகிய குலங்களை உள்ளாந்தர்கள் புனர்நிர்மாணம் செய்தார்கள் சரி ஓகே அப்போ உங்களுக்கு ஏதாவது தெரியும் அதாவது அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போவோம் அடுத்தது உள்ளாந்தர்கள் உயர்கல்விக்காக கொழும்பில் அமைத்த நிறுவனம் சரியா உள்ளாந்தர்கள் உயர்கல்விக்காக நாங்கள் கொழும்பில் அமைத்த அவர்கள் நிறுவனம் வந்து பாருங்க இதுக்குள்ள சரியா ஆனந்தா கல்லூரி ரோயல் கல்லூரி செமினரி கத்தோலிக்க பாடசாலை என்று தந்திருக்கிறாங்க சரியா அப்போ உள்ளாந்தர்கள் உயர்கல்வி ஆரம்ப காலத்துல வந்து அதாவது உயர்கல்வியின் ஊடாக தமது சமய நடவடிக்கைகளை அவர்கள் வந்து முன்னெடுத்துட்டாங்க அப்ப அது போல அப்ப உள்ளாந்தர்கள் வந்து அப்ப கல்வியை வந்து அபிவிருத்தி செய்து அப்ப கிராமத்துக்கு ஒரு பாடசாலை அமைத்தாங்க பிள்ளைகள் வந்து பாடசாலைக்கு வரும்படி என்ன செய்தாங்க அதுக்கான கட்டளைகளை அவர்கள் பிறப்பித்தாங்க அப்ப கொழும்புல வந்து உள்ளாந்தர்கள் அமைத்த உயர்கல்வி நிறுவனம் வந்து செமினரி சரியா கொழும்புல உள்ளாந்தர்கள் அமைத்த உயர்கல்வி நிறுவனம் செமினரி என்பது சரியா ஓகே சரி ஓகே சரியா நாங்கள் அப்ப அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போவோம் சரி அடுத்த விடயம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அதாவது ஏ கேத்தில் அடுத்தது பி சாக்கு அடுத்தது சி ஓபிஸ் அடுத்தது டி ஸ்கூல் இவற்றுள் உள்ளார்ந்தது செல்வாக்கிற்கு அமையாத ஒரு சொல்ல கேட்டுக்கிறாங்க உள்ளார்ந்தது செல்வாக்கிற்கு அமையாத ஒரு சொல்ல கேட்டுக்கிறாங்க சரியா அப்போ இந்த ஒபிஸ் என்ற சொல் உள்ளாந்தரது செல்வாக்குக்கு அமையாத சொல் ஒபிஸ் என்ற சொல் உள்ளாந்தரது செல்வாக்குக்கு அமையாத ஒரு சொல் எனவே நாங்கள் அதை சரியாக அடையாளப்படுத்தும் அடுத்தது உள்ளாந்தரது ஆட்சியினால் இலங்கையில் தோன்றிய ஒரு இனம் உள்ளாந்தரது ஆட்சியினால இலங்கையில தோன்றிய ஒரு இனத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் அது அதாவது சீக்கியர் சரியா அப்போ உள்ளாந்தரது ஆட்சியின் காரணமாக அப்ப இலங்கையில தோண்டிய இனத்தை நீங்கள் பார்த்தீங்க என்றால் சரியா அப்போ உள்ளாந்தர்கள் ஆட்சியின் காரணமாக அப்ப இலங்கையில அப்போ பரங்கியர் என்ற இனம் தோண்டியிருக்கிறாங்க சரியா பரங்கியர் என்ற இனம் தோண்டியிருக்கிறாங்க அப்ப அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போவோம் அப்போ உள்ளாந்தரது ஆட்சியினால் இலங்கையில் தோன்றிய ஒரு இனம் அடுத்தது பாருங்க உள்ளாந்தர்கள் இலங்கைக்கு அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்த ஆண்டு உள்ளாந்தர்கள் இலங்கைக்கு அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்த ஆண்டு சரியா அதுல நீங்கள் பாத்தீங்கன்னா 1735 உள்ளாந்தர்கள் இலங்கைக்கு அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்த ஆண்டு 1735 ஆண்டு அடுத்தது பாருங்க பிள்ளைகள் ஹாமில்டன் கால்வாயை உள்ளாந்தர் எங்கு அமைத்தனர் அடுத்ததாக ஹாமில்டன் கால்வாய் உள்ளாந்தர்களால் அமைக்கப்பட்ட ஹாமில்டன் கால்வாயை அப்ப உள்ளாந்தர்கள் எங்கு அமைத்தார்கள் என்று கேட்டிருக்குது சரியா அப்ப கொழும்புல வந்து ஹாமில்டன் கால்வாயை அமைத்திருக்கிறார் கொழும்புல அவர்கள் ஹாமில்டன் கால்வாயை அமைத்திருக்கிறாங்க சரி அப்ப ஓகே நாங்கள் அப்ப அடுத்த விடயத்தை நாங்கள் பார்ப்போம் ஓகே அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள் உள்ளாந்தர்கள் இலங்கையின் கரையோரத்தை எத்தனை வருடங்கள் ஆட்சி செய்தனர் உள்ளாந்தர்கள் இலங்கையின் கரையோரத்தை எத்தனை வருடங்கள் ஆட்சி செய்தார்கள் சரியோ அப்போ உள்ளாந்தர்கள் இலங்கையின் கரையோரத்தை வந்து 138 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறார் உள்ளாந்தர்கள் இலங்கையின் கரையோரத்தை 138 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க அதே போல ஆங்கிலேயர்கள் அதாவது 133 வருடங்கள் இலங்கையில இலங்கையின் கரையோர பிரதேசங்களை ஆட்சி செய்திருக்கிறாங்க சரி ஓகே பிள்ளைகள் அப்போ நாங்கள் அதாவது 30 வினாக்களை நாங்கள் அதாவது நாங்கள் பார்த்தோம் இந்த 30 வினாக்களுக்குள்ள அதாவது உங்களுக்கு அதாவது பகுதி ஒன்றுக்கான நிறைய
வினாக்கள் நாங்கள் கலந்துரையாடினோம் சரி பிள்ளைகள் அப்போ நாங்கள் அப்போ இது போல மற்றும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை ஓகே விடைபெறுகின்றேன் பிள்ளைகள் அப்போ ஓகே பிள்ளைகள் அப்போ அமைதியாக இருந்து அப்ப இதுவரை நேரமும் அது எங்களோட கலந்து கொண்டதுக்கு மிச்சம் நன்றி ஓகே பிள்ளைகள் தேங்க்யூ பாய் காட் பிளஸ் யூ
பண்ணுங்க